பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் நம் தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். மரித்தவர்கள் தேவனை துதியார்கள். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நம்ம தேவன் இந்த காலை வேளையிலே சுகத்தோடு எழும்ப வைத்திருக்கிறார். நேற்று தினம் முழுவதும் தேவன் நம்மளை காத்தார், நம்முடைய குடும்பத்தை காத்தார், நம்ம வீட்டை காத்தார், எல்லாவற்றையும் காத்து இந்த கால வேளையிலே சுகத்தோடு நம்மை எழும்ப வைத்த அவருடைய மேலான கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு மகிமை நிறைந்த ஒரு நாளாக, நன்மை நிறைந்த ஒரு நாளாக, சுகம் நிறைந்த ஒரு நாளாக எங்கள் வாழ்க்கையில் காண செய்யும் என்று கேளுங்க. கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், உங்களை இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் பாரப்படுவோம். இந்த ஊழியத்தில் எந்த ஒரு தடைகள் வராதபடி இந்த தேவையெல்லாம் அற்புதமாய் தேவன் சந்தித்து வர நாட்களில் பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த கால வேளையிலும் நம்ம எல்லா தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே, நன்றி உள்ளதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அதிசயமாய் நடத்தட்டும். ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் இந்த கால வேளையிலே கர்த்தாவே, ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. விசேஷமாய் கர்த்தா, இந்த கால வேளையிலே என்ன நிலைமையில் ஒவ்வொருவரும் எழும்பியிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கர்த்தாவுடைய நிலைமையெல்லாம் அறிந்த தேவன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா உதவிகளை செய்து அந்த பிள்ளையுடைய எல்லா தேவைகளையும் நீர் அற்புதமாய் சந்தித்து இந்த மூன்றாவது நாளிலே கர்த்தா தேவனுடைய கரம் அதுமாய் தாங்க விடமா ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் செய்வீராக, அதிசயமான காரியங்களை செய்வீராக. இம்மட்டும் தாங்கிற மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம்லாம் காத்தீரே, அதற்காய் நன்றி அப்பா. இந்த காலவெளியில் நன்றியோடு தாவே நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆமே, நன்றி ஆண்டவர். எல்லாம் கரத்தடி பாடுவோம். ஆமே, அந்த பெரிய காரியங்களை செய்யும்படி ஆகாமே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியலே. இயேசுவிலே உன்னே சரிலே அகமகிட்டே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே உன்னே சரிலே அகமகிட்டே நாம் ஆனந்திப்போம். நண்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே சொல்லுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே உன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே உன்னே சரிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தா. அன்பின் அகலமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதரா. கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதரா. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி
வீட்டே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே உன்னே சரிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்ன வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்ன வியாதியும் வேதனையும் இயேசுவல்லா சாந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை இயேசுவல்லா சாந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னே சரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே உன்னே சரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே உன்னே சரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் ஹல்லேலூயா உன்னே சரிலே ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கால வெள்ளக்கத்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே கர்த்தா உம்முடைய மேலான நாமத்திற்காய் நன்றி ஆமே உம்முடைய அதிசயமான நாமத்திற்காக நன்றி அப்பா உம்முடைய அற்புதமான நாமத்திற்காய் நன்றி ஆண்டவரே இந்த கால நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்துரைக்கிறோம் ஆமே நன்றி நன்றி ஆமே ஆமே நல்ல கரல் தடி பாடுவோம் ஆமே நன்றி ஆண்டவர் ஆமே ஆமே தேங்க்யூ லார்ட் ஸ்ரீயேசுநாமா அதிசயநாமா பாபிகே பதநாமா ஹல்லேலூயா ஸ்ரீயேசுநாமா அதிசயநாமா பாபிகே பதநாமா பாப பரிகாரக்காகி பாபிகள ஹுடுக்கி தரணிகே பந்தநாமா பாப பரிகாரக்காகி பாபிகள ஹுடுக்கி ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾತರಿಯ ತೋರಿಸಿದ ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾತರಿಯ ತೋರಿಸಿದ ಪರಿಶುದ್ಧ ಪುಣ್ಯನಾಮ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀಯೇಸುನಾಮ ಅತಿಶಯನಾಮ ಪಾಪಿಕೇ ಪದನಾಮ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀಯೇಸುನಾಮ ಅತಿಶಯನಾಮ ಪಾಪಿಕೇಂ ಪದನಾಮ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯನಾಮ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯನಾಮ ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹರ್ಷದಿಂದ ಹಾಡುವ ನಾಮ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀಯೇಸುನಾಮ ಅತಿಶಯನಾಮ ಪಾಪಿಕೇ ಪದನಾಮ
அல்லேலூயா இயேசு நாம அதிசய நாம பாபிக்கே பாத நாம ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಉನ್ನತನ ಪುಣ್ಯನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯು ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯು ಪಾದ ನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಕುರುಡರಿಗೂ ಕುಂಟರಿಗೂ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಕುರುಡರಿಗೂ ಕುಂಟರಿಗೂ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯು ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯು ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯು ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ஆண்டவரே, இந்த கால விளக்க தாவே அதிசயமான நாமத்திற்காய் நன்றி அப்பா, அற்புதமான நாமத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டு எங்களை கொண்டு வந்த அந்த நாமத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு எங்களை நிலைநிறுத்தின அந்த நாமத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால விளக்க தாவே நாங்களும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த கால்வெளில இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அந்த பிள்ளையுடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக, அந்த பிள்ளையுடைய எல்லா போராட்டங்களெல்லாம் மறைவதாக. இந்த கால விளக்க தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த கால்வெளியில் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்வீராக ஆண்டவரே. இந்த வேளையில் நம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை தாக்குவதற்காய் நன்றி அப்பா, ஒவ்வொரு நடத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். மக்களான கூடி நன்றி 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 அப்பா ஆண்டவரே. நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆமே நன்றி அப்பா, ஆமே ஆமே நன்றி ஆண்டவரே, ஆமே ஆமே. உயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நானும் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே என்னுயிரோடு கலந்து என்னுயிர்
துதிப்பேன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் வசனம் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் சேர்ந்து பாடுவோம் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் வசனம் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உம் வசனம் தியானிக்கிறே தும் வசனம் தியானிக்கிறே உயிரான இயேசு என் உயிரோடு கரந்து என் உயிரே நானும்மை நீ மாத்திரம் போதும் எனக்கு யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமா யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம்
மாத்திரமப்பா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு அல்லேலூயா சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினே யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல் வேறே தேவனில்லை யெகோவா ஷாலோம் சமாதானம் என்னுள்ளத்தீனில் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு சேர்ந்து பாடுமே ஆராதிப்போம்ப்பா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு அல்லேலூயா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் தீமையெல்லாம் நன்மையை மாற்றுகிற தேவனங்களோடு கூட இருக்கிறீர் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே நீர் இருப்பீர் என்றால் எல்லாம் மாறும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் முடியும் ஆமென் ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்க கூட இருப்பீர் என்றால் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் முடியும் ஆமென் நீர் மாத்திரம் எங்க கூட இருப்பீர் என்றால் ஆண்டவரே எல்லா வியாதிகள் மறையும் ஆமென் ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்க கூட இருப்பீர் என்றால் ஆண்டவரே எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே கர்த்தா இந்த காலவெளி நீர் எங்களோடு இருப்பீர் என்றால் எல்லாம் எங்க வாழ்க்கை ஆண்டவரே சுகம் பெறும் எங்க வாழ்க்கையில ஒரு தைரியம் கிடைக்கும் ஆமென் எங்க வாழ்க்கை நன்மை பெறும் ஆண்டவரே இந்த காலவெளி நன்றியோட நாளை துதிக்கிறோம் நன்றியோட நாளை சோத்திரிக்கிறோம் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆமென் 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 நன்றி ஆண்டவரே ஆமென் Thank you Lord Amen Amen Thank you Lord Amen நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே ஆமென் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றி நீ துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ தீமைகளை நன்மையாக மாற்றி நீ துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே
நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி சிலுவதனை அனுமதித்தீர் நன்றி சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர் மனிதனை புதிதாக்கி துடைத்து உருமாற்றி நடத்துகிறீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி என் கிருபை உனக்கு போதுமென்றி பலவீனத்திலே பலன் நன்றி என் கிருபை உனக்கு போதுமென்றி பலவீனத்திலே பலன் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி அம்மா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி எல்லா சுலோமனே நன்றி ஆண்டவரே எல்லா நன்மைக்காமே நன்மைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்காமே நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் ஆமென் எல்லாம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் நன்றி ஆண்டவரே இந்த காலவேளை நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கை நடந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நடந்ததெல்லாம் ஆண்டவரே எங்களை நன்மைக்காக நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நடப்பதெல்லாம் நன்மைக்காப்பா நடக்க போகிறதெல்லாம் நன்மைக்காமே நடந்ததெல்லாம் நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் ஆண்டவரே நீ செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே இதுவரைக்குமாய் நடத்து வந்த ஆண்டவரே கத்தாவே ஆண்டு கத்தாவே நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஆண்டவரே இம்மட்டு பாராட்டின எல்லா கத்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கட்டும் அதிசயமாய் நடத்துங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலவேளையில் இந்த டெய்லி பிரெட்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில்
பார்க்கிறது கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து சல்வேஷன் டிவிக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பாரப்படுத்துவார் என்றால் அந்த உள்ளத்தை தாங்குங்கள். இந்த நாளும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்கான தியானத்துடைய தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் எதுவும் இருக்காது, ஆனால் புரியும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்கான தியானத்தோட தலைப்பு வந்து லவ், அன்பு. ஆமேன். அன்பு தான் இந்த நாளுக்கான தலைப்பு. இந்த தலைப்பை வைத்து நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி, ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி 1 யோவான். நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஃபஸ்ட்டு ஜான்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்கன்னா 1 யோவான் 4:16 நான் வாசிக்கிறேன். ஆமே. 1 யோவான் 4:16 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4:16 நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் படிப்போம். ஆமே. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை, தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பை வந்து ரொம்ப மையமாய் வைத்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அந்த வேர்ட் லவ் என்ற வேர்ட், LOVE, இந்த வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான 4 லெட்டர். இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான 4 லெட்டர் வந்து இந்த லவ். இந்த உலகத்தில் அதிகமாக புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் வந்து எழுதின ஒரு புத்தகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த லவ் என்ற டாப்பிக்கில் நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கிறது. அதிகமாக வெளியே வந்த இது வந்து சொல்கிறாங்க அது வந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற அது Psalms 23 தான் அதிகமாக வெளியே வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த லவ் என்ற வேர்டு வந்து இந்த அன்பு என்ற உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்து அந்த காரியங்களை வைத்து வெளிவந்த புத்தகங்கள் ஏராளம், வெளிவந்த படங்கள் ஏராளம். இன்றைக்கி வந்து இந்த லவ் என்ற வார்த்தையை வச்சு தான் படமே ஓடுது எல்லா இடங்களிலும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரி இருக்கட்டும் அதில் லவ் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் வந்து படம் வந்து உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மையமாக வைத்து தான் எடுக்கிறார்கள். அப்போனா பார்த்தீங்கன்னா அன்பு வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அதனால தான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 வந்து அன்பை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் வந்து அதை எழுதுகிற வழியில் எல்லாமே வந்து அன்பை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தியிருப்பார். நான் விசுவாசிக்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம செய்கிறோமா, சில டைம் வந்து இது ரொம்ப கடினமாகவும் இருக்கிறது. ஆமேன். நேசிக்கிறது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. கேட்குற மாதிரி இனிப்பாக இல்லை, அது ரொம்ப கடினமாக இருக்குது. குடும்பத்தை நேசிக்கிறது, மற்றவர்களை நேசிக்கிறது, திருச்சபை மக்களை நேசிக்கிறது, இப்படி நேசம் என்பது பல விதத்தில் கடினமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க என்றால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த அன்பான அந்த அன்பு என்ற கேரக்டர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யுது, எப்படிப்பட்ட டாமினேட் பண்ணுறது, எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறது. ஹவு டு வி மேக் லவ் எ டாமினேட்டிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு வந்து எப்படி வந்து ஆளுகை செய்கிறது என்று நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் முதலாவதாக நீங்கள் வந்து ரோமன்ஸில் Chapter 13:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வந்து எதை மையமாக வைத்திருக்கிறது என்றால் எல்லா கிறிஸ்டியன் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட்டுத்தொகை தான். கூட்டுத்தொகை வந்து என்னதான் அன்பாக இருக்கிறது. ஆமேன். நம்ம குடும்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா காரியத்துடைய நீங்கள் பார்ப்பீங்கன்றால் Romans 13:13 Romans 13:9 நீங்கள் பார்க்கலாம். 13:9 எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அந்த சம்மா அடங்கியிருக்குது. ஆமேன். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கற்பனைகளை காட்டிலும் கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா
அந்த அன்பு அன்பு தான் வந்து ஒரு முக்கியமாக அங்க வகிக்கிறது. நீ களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, இதெல்லாம் நிறைய கட்டளைகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துடைய கூட்டுத்தொகை எங்கே இருக்குன்னா, எல்லாத்துடைய கூட்டுத்தொகை எல்லாத்துடைய கூட்டுத்தொகைங்கிற அன்பிலே இருக்கிறப்போ அந்த வந்து ஒரு கிறிஸ்டியன் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய உக்கிரானத்துவம் அதில் இருக்குது. ஒரு உக்கிரானத்துவம் வந்து அதில் இருக்குது. எதில் இருக்குன்னா, அன்பின் கூட்டுத்தொகையில் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஒரு மேஜர் ஸ்டோனாக இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கலாத்தியரில் 5வது அதிகாரம் அந்த ஆவிக்குரிய கனிகளில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அது எதை ஃபஸ்ட்டு கொடுக்குதுன்னா, அன்பு தான். அன்பு தான் முதல்ல வருது. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு மேஜர் ஸ்டோன் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோன், இல்லைனா ஒரு ஆரம்ப படி, இல்லைனா ஒரு முக்கியமான ஒரு கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ். ஸோ இந்த அன்பு தான் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அதனால தான் மூன்றாவதாக நீ தீமோத்தேயுக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில், அவர் வந்து அன்பை வந்து மையமாக வைத்து, ஒரு கோலாக வைத்து அவர் வந்து அந்த புக்கை எழுதியிருக்கிறார். ஆமே நான் நீங்கள் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1:5 நீங்கள் பார்க்கலாம். 1:5, கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. ஆமேன். ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுக்குற முக்கியமான கோல், நம்ம வாழ்க்கையில் முக்கியமான கோல் எதுனா அன்பு தான். நம்ம வாழ்க்கையில் இருக்க முக்கியமான நோக்கம் எதில் இருக்குன்னா, அந்த அன்பில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 4வது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் மார்க், ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற ஒரு அடையாளம், உங்களை அடையாளப்படுத்துகிற. மற்ற உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்துகிறது எதுனா, இந்த அன்பு தான். ஸோ மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, கிறிஸ்துவங்களாம் அவங்க வந்து ரொம்ப நேசிப்பார்கள் என்று சொல்லுவாங்க. சரியா? கிறிஸ்துவர்களால் எதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, உலக மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். மற்றவர்கள் கிறிஸ்டியன்ஸ்னால் கொஞ்சம் இந்த அன்பை வந்து முக்கியத்துவப்படுத்துவார்கள். அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸாக அவங்க நேசிக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற மனிதர்கள் நம்மளை பார்க்கிற வழியில் அதை நினைப்பார்கள். ஆமென். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜான்ல chapter 13:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவன் 13வது அதிகாரம் 35வது வசனத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதிலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அறிந்து கொள்வாங்க ஒரு ஒரு அன்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆமென். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, 6வதாக, லவ் இஸ் கிரேட்டர் தென் எனி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். உங்கள்கிட்ட எத்தனையோ வரங்கள் இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசன வரங்கள், சுகமாக்கிற வரங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமானது என்னென்னா, ஒரு பெரியது என்னென்னா, அன்பு தான். அதான் நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற எல்லா வரங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா கிருபைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு தான் பிரதானம். அது மாத்திரமல்ல, அந்த 7வதாக, அன்பு வந்து என்ன பண்ணுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறப்போ, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த அன்போடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு என்ன பண்ணோம், உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றுடைய கூட்டுத்தொகை, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய உக்கிரணத்தோட எல்லாத்துடைய கூட்டுத்தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அன்பாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது முக்கியமான ஒரு மேஜர் ஸ்டோனாக இருக்குது, முக்கியமான ஒரு கல். அன்பு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை கொடுத்து தான், அன்பு கொடுத்து தான் ஒரு முக்கியமான நோக்கம். உங்களுடைய நோக்கம் வந்து அன்பு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை எது காட்டுதுன்னா, இந்த அன்பு தான் காட்டுகிறது. ஆமேன். அன்பு தான் காட்டுகிறது. அடுத்ததாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை காட்டிலும் எது சிறந்தது என்றால், அன்பு தான் சிறந்தது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெய்த், ஓப், அதான் அதை காட்டில் எல்லாவற்றையும் அது அன்பு தான் சிறந்தது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து என்ன பண்ணும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஸோ அப்போ வந்து அன்பு வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அப்போது நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேணும், மேக் லவ்
ஏ ப்ரியாரிட்டி அமேன். முதலாவது ஒரு முக்கியத்துவப்படுத்துங்க. அன்பு நேசம் என்பது அன்பு என்பது முக்கியத்துவம் படுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் வந்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் 1 யோவான் 3:11 பார்த்தீங்கன்னா, 1 John 3:11 1 யோவான் 3:11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒரு காரியத்தை கேள்விப்படுறீங்க, என்ன கேள்விப்படுறீங்கன்னா, அன்பாக இருங்கள், அன்பாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆதி முதலாக கேள்விப்படுறீங்க. அப்போ வந்து அன்புக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க, அன்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அனுதின வாழ்க்கையில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அநேகரோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க, அநேகரை காரியங்களை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அநேக காரியங்களை வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க. அப்போது நீங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்சர் நம்மளுடைய வேத வசனம் என்ன சொல்கிறதுனா, அன்பு தான் என்று பாருங்க. ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நம்ம நிறைய காரியங்களுக்காக நம்ம வந்து நம்ம நேரங்களை வந்து நம்ம குடும்பத்தோடு செலவு செய்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு செலவு செய்கிறோம், அது மாத்திரமில்ல ஒர்க்கில் இருக்கிறோம், ப்ரேயரில் இருக்கிறோம், நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம், அது மாத்திரமில்ல நம்முடைய உரிமைக்காக நம்ம போராடுறோம், அதுக்கப்புறம் யாராவது தப்பு செஞ்சால் நம்ம வந்து தட்டி கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அன்பு இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக யோசிச்சு பாருங்கள். நான் வந்து முக்கியத்துவத்தை வந்து அன்புக்கு கொடுக்குறோமா, நம்ம குடும்பத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்று பாருங்கள். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 Corinthians 13:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 Corinthians 13:3 நீங்கள் பார்க்கலாம். 1 Corinthians 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் என்ன? ஆமேன். அப்போ எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் அதில் புரோஜனமே இல்லை. அப்போ வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க, அதில் முக்கியத்துவம் கொடுங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து முக்கியத்துவம் படுத்துகிற ஒரு காரியம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால தான் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னிலே அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நான் விசுவாசிக்கிறேன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமேன். அது உங்கள் வேலையில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னா அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமேன். அதுக்கப்புறம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ், எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை வந்து ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக அவங்க கேட்குறாங்க பிரதானமான கட்டளை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மேத்யூவில் Matthew 22:40 நீங்கள் பார்த்தீங்கன்னா, Matthew 22:40 நீங்கள் 40வது வசனத்தில் Matthew 22:40 நீங்கள் பார்க்கலாம். அந்த அன்பை குறித்து அவர் சொல்லுகிறதில் முக்கியமான ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறார். 22:40 பார்த்தீங்கன்னா, இரண்டு கற்பிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது. முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக, பெருநிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக, இவ்விரண்டு கற்பிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. எல்லாமே அடங்கி இருக்கிறது. எதுனா அதில் அன்பில் அடங்கி இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ். ஸோ ஒரு அன்பில் இருக்கிற முக்கியத்துவம் என்னென்னா, எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த அந்த 10 கட்டளைகள் பர கற்பனைகள்லாம் சொல்கிறோம், எல்லாவற்றிலும் எல்லாம் எதில் அந்த அன்பிலே அடங்கி இருக்கிறது. அப்போ தான் வந்து அது அன்பு வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னா, நிச்சயமாகவே அந்த அன்பை கொடுப்பதற்காக தான் அவர் வந்தார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுல நாம் நிச்சயமாக அன்பு பாராட்டுறதில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆமேன். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அந்த எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறீர்கள். ஆமேன். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றுவதற்கு அந்த அன்பு ஒன்றே போதும். ஸோ அந்த 10 கற்பனை நிறைவேற்றணுமா, அது என்னென்னா அந்த அன்பு இருந்தால் போதும். அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த 10 கற்பனை நான் நிறைவேற்றணும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு இந்த பிரதானமாக அந்த அன்பை நேசி, ஒன்று ஆண்டவரை நேசிக்கணும், அது மாத்திரமில்ல உங்களை நேசிக்கிறது போல் நீங்கள் பிறனை நேசிக்கணும். இதுதான் வந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. 3வதாக, வேரிங் த டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் லவ். ஆமேன். நீங்கள் வந்து அன்பை வந்து என்ன பண்ணுங்கள், ஆடையாக உடுத்தி கொள்ளுங்கள். ஆமேன். ஆடையாக நீங்கள் உடுத்திக்கொள்ளுங்கள். ஆண்டருடைய அன்பை வந்து நீங்கள் வந்து பிரதிபலிங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் பிரதிபலிங்க. ஆமேன்.
நான் விசுவாசிக்கிறேன் அதை வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் காட்டுங்கள் ஆமென் அது ரொம்ப முக்கியம் ஜான் சாப்டர் 13:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானந்தன சுவிசேஷம் 13:35 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் verse 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புக்குறவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்போது மற்றவங்க எல்லாம் அறிந்து கொள்ளணும் நீங்கள் வந்து ஒருவரில் அன்பாக இருக்கிறீங்கன்றதை மற்ற எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஷர்ட்டில் போட்டுட்ருப்பாங்க சரியா டிஷர்ட்டில் போட்டுட்டு சுற்றுறதெல்லாம் இல்லை டிஷர்ட்டில் போயிட்டு நான் வந்து நான் நேசிக்கிறேன் நான் வந்து ஆண்டரோடைய அன்பை ப்ரொமோட் பண்ணுறது சரியா அதெல்லாம் வந்து லவ் ஜீசஸ் அப்படிலாம் சொல்லி போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஒரு டிஷர்ட்டில் இல்லைனா பிரேஸ்லெட்டில் நிறைய காரியங்கள் இந்த சிலுவையில் இது மாதிரிலாம் நிறைய போடுவாங்க சரியா அந்த அன்பா நான் அன்பை வந்து பிரதிபலிப்பாங்க நான் சொல்ல அதெல்லாம் அன்பு நீ மற்றவர்களிடத்தில் எப்படி காட்டுகிறீர்கள் அதான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா உலகம் வந்து யாரை பார்க்குதுன்னா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களை பார்த்துட்டு அதை என்றைக்குமே மறக்காதீங்க நீங்கள் போட்டிருக்கிற டிஷர்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல அன்பாக இருக்கிறீங்க அப்படிலாம் நினைக்காது நீங்கள் கிராஸை போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர்கள்லாம் நினைக்காது உலகம் வந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது ஸோ எப்படி பார்க்குது என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும் லவ் வேல்யூஸ் த அதர் பர்சன் அன்பு வந்து என்ன பண்ணால் மற்றவர்களை என்ன பண்ணும் வேல்யூ பண்ண தெரியும் மற்றவங்களை அவங்கள வந்து வேல்யூ பண்ண தெரியும் லவ் வேல்யூஸ் த அதர் பர்சன் மற்றவர்களை என்ன பண்ணணும்னா அது நிச்சயமாக வேல்யூ பண்ண தெரியும் அது வந்து அளவீடில் அது மற்றவங்கள வந்து நிச்சயமாக பார்க்கும் அது நீங்கள் வந்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் நான் விசுவாசிக்கிறேன் மற்றவருடைய பெனிஃபிட்ஸை வந்து நிச்சயமாகவே அது வந்து என்ன பண்ணோன்னா மற்றவருடைய பெனிஃபிட்ஸ்க்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக நேசித்தோன்னா மற்றவர்கள் மேலே நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் மற்றவர்கள் மேலே நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் அது மாத்திரமல்ல அவர்களை நம்ம நேசிப்போம் அது மாத்திரமல்ல அவர்களுக்காக எதனாலும் நம்ம செய்வோம் எதனாலும் நம்ம செய்வோம் அதனால தான் ஆண்டு வந்து உலகத்தில் வந்து அன்பு கூர்ந்தார் ஆமென் அவர் அன்பு கூர்ந்தனால தான் நம்ம மேலே ஒரு பெரிய வேல்யூ நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக நினைத்தார் நான் விசுவாசிக்கிறேன் அவர் நினச்சதுனால தான் அவர் என்ன பண்ணார்னா ஒரு மகிமையான இடத்த விட்டே இறங்கி வந்தார் பரலோகம் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு இடம் பிதாவினுடைய வீடு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் ஆனால் அவர் வந்து யாரை பார்த்தார்னா நம்மளை பார்த்தார் அந்த அன்பு தான் அவரை வந்து கீழே வர வச்சுது ஸோ நம்மளுக்காக தம்முடைய அந்த சிலுவையை சுமக்க வச்சதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பாவங்களை மன்னிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவர் நம்மை பார்த்தார் அவர் நம்மை பார்த்தார் நம்ம மேலே அன்பு செலுத்தினார் அப்போ வந்து நம்மளை ஒரு வேல்யூவாக பார்த்தார் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார் அதனால தான் அவர் வந்து தம்முடைய பரத்திலிருந்து தம்முடைய மகிமையான இடத்துலேருந்து அவர் கீழே வந்தார் ஏன்னா இந்த உலகத்தை அவ்வளவாய் நேசித்தார் ஆமென் தேவன் இந்த உலகத்தை அந்த அளவுக்கு நேசித்தார் உலக மக்களை அந்த அளவுக்கு நேசித்தார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க லவ் வந்து வேல்யூஸ் த அதர் பர்சன் ஸோ உங்கள் அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்கள் மேலே எப்படி இருப்பீங்கன்னா ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்க ஒரு நிச்சயமாக ஒரு அன்பு வச்சுருப்பீங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்வீங்க ஆமென் அவங்களுக்காக செய்வீங்க எதனால செய்வீங்க அதனால தான் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் இஸ் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த சேக் ஆஃப் அதர்ஸ் மற்றவர்களுக்காக என்ன ரிஸ்க்னாலும் நம்ம எடுப்போம் என்ன ரிஸ்க்னாலும் எடுப்போம் ஏன்னா அவர்களை நேசிக்கிறோம் ஒருத்தனை நேசித்தானா அவன் எதனாலும் செய்வான் ஆமென் எதனால் குதினாலும் குதிப்பான் எதனாலும் செய்வான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அன்பு வந்து இருக்கிறது ஆமென் அந்த அளவுக்கு அந்த அன்பு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஸோ அதனால தான் அவர் வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே அவர் வந்து நமக்காக அவர் சிந்தினார் அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க சரியா அது என்றைக்குமே மறக்காது ஏன்னா அவர் பெரிய ரிஸ்க் எடுத்தார் ஒரு பெரிய ரிஸ்க் வந்து ஆண்டவர் எடுத்தார் எதுக்குன்னா நம்ம மேலே வைத்திருக்கிற நேசம் நம்ம மேலே வைத்திருக்கிற நேசம் யோவான் 1:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சரியா அவர் என்ன பண்ணாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் என்ன பண்ணார் அவர் அந்த ரிஸ்க்கை எடுத்தார் அந்த ரிஸ்க்கை எடுத்து நம்மளை நேசித்தார் சம்டைம்ஸ் வந்து பயங்கரமான ரிஸ்க் எடுக்கும் சில டைம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் ஸோ நீங்கள் பாருங்கள் நல்ல ஊர்லாம் நல்ல சுட்டு பல வருஷங்கள் கழித்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளனா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வரீங்க வரும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை அங்கீகரிக்கலை உங்கள்ட்ட பேசலை உங்களை ரெகக்னைஸே பண்ணலைன்னா நிச்சயமாக நம்ம வந்து வெறுப்பாயிடுவோம் ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு அன்போடு வந்தார் நேசிக்கணும் மற்றவங்க மேலே ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு என்ன கொடுத்துச்சுன்னா அவர் ஹர்ட் தான் பண்ணுச்சு சரியா அவரை வந்து காயப்படுத்திச்சு அது மாத்திரமல்ல அவர் சிலுவையில் அறைந்தது அவர் ஒரு அன்பாக இருக்கணும்னு வந்தார்
ஸோ அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி வந்தார். ஆனால் உலகம் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள, இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், நிச்சயமாக அந்த ரிஸ்க்கை எடுத்தார், அந்த நேசிக்கிற ஒரு ரிஸ்க்கை எடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நான் இந்த காலவெளியில் நீங்கள் நம்புங்க, உண்மையாகவே அந்த அன்பு வந்து ஈடாக ஒரு அன்பு கிடையாது. ஆமேன். கிறிஸ்டியன் லவ் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ வில் எவர் மேக். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, காஸ்ட்லியஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, ஆண்டுடைய அன்பு தான். அந்த ஆண்டுடைய அன்பு தான். ஏன்னா யாருமே ஏற்றுக்கொள்ளலை, இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அந்த அன்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் இன்று வரைக்கும் ஒரு பெரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்து இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ஆமேன். இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பிலே நம்ம பூர்ணப்படுவோம். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலக மக்களை நம்ம நேசிக்க முடியும், இந்த உலகத்தாரை நம்ம நேசிக்க முடியும். நான் நிச்சயமாக சில டைம் வந்து நம்ம ஆண்டோட தூரம் போயிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் ஆண்டரண்டை வருவீர்கள் என்றால் ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். உங்களுக்காக அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. அதனால் ஆண்டரோட்டு தூரம் போயிருந்தாலும் இந்த காலவேளையில் நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர், அந்த அன்பை விட்டு நான் தூரம் போயிருந்தா அந்த அன்புக்கு நேராக வருகிறேன். ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம், நீ வந்து உண்மையாக நேசிக்க முடியுமா? சில டைம் நீங்கள் பயப்படலாம், இல்லைன்னா இன்னும் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாக நான் விசுவாசம், அந்த கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால், அந்த கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் உங்களிடத்தில் இருப்பீங்க என்றால், நீங்கள் மற்றவர்களை நேசிப்பீங்க, மற்றவர்களுக்காக எந்த ரிஸ்க்குனாலும் எடுப்பீங்க. ஆமேன். மற்றவர்களுக்காக எந்த ரிஸ்க்குனாலும் எடுப்பீங்க, எந்த காரியத்தினாலும் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்குது. அந்த அன்பு வந்து அதுதான் செய்தது. ஆண்டோடைய அன்பு வந்து அதை தான் இந்த உலகத்தில் செய்தது. அவர் வந்து மற்றவர்களை ஒரு வேல்யூவை பார்த்தார். அவரை வந்து ஒரு உண்மையாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார், நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். அதுக்காக தான் அவர் வந்து இறங்கி வந்தார். அது மாத்திரமே, நம்ம இறங்கி வந்து அவங்க நேசிக்காவிட்டாலும், அவங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அந்த அன்பு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வைத்தது. சிலுவையை சுமக்க வச்சது, ரத்தத்தை சிந்த வச்சது, காயப்பட வச்சது, அவமானத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள வைத்தது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த காலவெளியில் ஆண்டோட கேளுங்க, ஆண்டவர் அந்த அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. இது வந்து நீங்கள் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதெல்லாம் கிடையாது. சரியா, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறனாலாம் அன்பு வராது. ஸோ இது வந்து கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க நேசிக்கிற மாதிரி நான் நேசிக்கணும், அவங்க செய்கிற மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த அன்பெல்லாம் உங்கள்கிட்ட வரவே வராது. இது உண்மையாக ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டருடைய அன்பை வந்து நீங்கள் ருசி பாருங்கள். சரியா, நான் விசுவாசிக்கிறேன், அந்த சிலுவையின் அன்பை யோசித்து பாருங்கள், அந்த காயகம் கரெக்டாக அந்த அன்பை யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஜனங்கள் வந்து அவர் வெறுத்தாலும் அந்த நேசிக்கிற அன்பை யோசிச்சு பாருங்கள், நமக்காக வந்த அந்த அன்பை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அவரிடத்துலேருந்து இரக்கத்தையும் அவரிடத்துலேருந்து கிருபையும் நம்ம பெற முடியும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் வந்து உதாரத்துவமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். ஆமேன். அதான் அந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றவர்கள்ட்ட இருக்கிறது காப்பி அடிக்கிறனாலாம் அன்பெல்லாம் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் டெஸ்ட் ஒன்று இருக்குது. சரியா, ஒரு லவ் டெஸ்ட். இது வந்து என்னன்னா, ஒரு லவ் டெஸ்ட். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிற என்ட்ரி பீட்டர்ன்ற ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ அந்த என்ட்ரி பீட்டர் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து உட்காருக்கும் பொழுது, லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காருந்தாங்க. அப்போ வந்து அந்த லஞ்சுக்கு உட்காந்த உடனே அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களே, அந்த அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா என்ட்ரி வந்து அவருக்கு வந்து விக்கல் வந்துச்சு, அந்த இக்கப்ஸ் வந்துச்சு, அந்த விக்கல் வரும் சாப்பிட்றதுக்கு. அப்போ ஓப்பன் பண்ணும்போது விக்கல் வந்துச்சு. விக்கல் வந்த உடனே பீட்டர் கேட்டான், என்னப்பா விற்கிற, என்னப்பா இக்கப்ஸ், அது வந்து என்னப்பா விக்கல் எடுக்குது அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ என்ட்ரி சொன்னால், இந்த டைம் வந்து என் மனைவி வந்து என்ன வேணா பண்ணுவா, நினச்சிட்டு இருந்துருப்பா, என்னை வந்து அவள் அந்தளவுக்கு நேசிக்கிறா, அதனால் அவள் வந்து என்னை வந்து மிஸ் பண்ணுவா, அதனால தான் அவள் நினச்சிட்ருக்கனால தான் சில சொல்லுவாங்க. நீங்கள் வந்து விக்கல் எடுத்திங்கன்னா யாரோ ஒன்று நினச்சிட்ருக்காங்க, இந்த புறையேறும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, தலையிலலாம் தட்டுவாங்க பார்த்திங்களா. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னை யாரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுங்க அதை ஒரு இதாக சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து என்ட்ரி வந்து சொல்லுவார், சரியா, என் மனைவி என்னை நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன் அவள் வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறனால என்னை நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே பீட்டருக்கு ரொம்ப இதாகிடும். அப்பா அப்படியா அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவான். அன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே
அவன் மனைவை பார்த்து சொல்லுவான், என்ட்ரியோட மனைவி வந்து எவ்வளோ லக்கி பாரு, அவள் எவ்வளோ லக்கி, அவன் எவ்வளோ லக்கி, அவன் பாரு சாப்பிடும்போது கூட அவன் வந்து அவள் பக்கத்தில் இல்லைன்னா கூட என்ன பண்ணுறா, அவள் நினைக்கிறா, அவன் நினச்சி நினச்ச உடனே இவனுக்கு என்ன வருது, விக்கல் வருது. அப்படின்ன உடனே நீனும் தான் இருக்கிறியா, என்னை என்றைக்கா நினைக்கிறியா, ஏன்னா இவர் சாப்பிடும் போதெல்லாம் இவருக்கு விக்கல் வருது கிடையாது, சரியா, இவருக்கு வந்து அந்த பொருளாம் ஏறது கிடையாது, நீ என்றைக்காவது என்ன நினைக்கிறியா, அவன் என்ட்ரி மனைவி பாரு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் அங்கே ஓடும். இவளும் பாப்பா அவனை நினைக்கிறோம் அவ்வளோதானே, சரி நில்லு வரேன் அப்படி சொல்லி இவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆள், சரி நான் அடுத்த நாள் என்ன பண்ணுவா, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துருவா, சரியா, கட்டி கொடுத்த உடனே இப்போ அடுத்த நாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி லஞ்சில் வந்து இவர் யார் பீட்டரும் என்ட்ரி உட்காந்துருப்பாங்க. பீட்டர் வந்து இப்போ டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவார், ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக விக்கல் வந்துடும், யாருக்கு வந்துடும், பீட்டருக்கு வந்துடும், மனைவி வந்து அந்தளவுக்கு நேசிக்கிறா அப்படின்ற ஒரு விக்கல் வரும். ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா, அவன் மனைவி என்ன பண்ணுவான், ஃபுல்லாக மிளகாத்தூளை போட்டு ஃபுல்லாக சாதத்தை பண்ணி கொடுத்துருப்பான், ஆமேன், மிளகாத்தூளை போட்டு ஃபுல்லாக கொத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்லி பவுடர் என்ன கொண்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை கொண்டு விக்கல்லாம் கொண்டு வந்துடும், எல்லாம் பொறை ஏறிடும், சரியா. இதை பார்த்த உடனே யாருக்கு சிரிப்பு வந்துடும்னா, என்ட்ரிக்கு அவன் நிலைமையை பார்த்து சிரிப்பு வரும், சரியா, என்ட்ரிக்கு வந்து அவன் நிலைமையை பார்த்து சொல்ல போகிறோம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுடைய இதை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் பாருங்கள் காப்பி அடிக்காது, உங்களுக்குள்ளார அந்த அன்பு வரணும், அது ஆட்டோமேட்டிக்காக வரணும், மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் நானும் இப்படி செஞ்சால் அன்பு வரும், அவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, சரியா, அது வந்து ரியலாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளத்துலேருந்து வரணும், சரியா, உங்கள் உள்ளத்துலேருந்து வரணும், அந்த உள்ளத்துலேருந்து வருகிற அன்பு வந்து இயேசு இருந்தால் மாத்திரம்தான் வரும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த இயேசு மாத்திரம் இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்காக ரிஸ்க்கை எடுப்போம், சரியா, மற்றவங்களுடைய அன்பெல்லாம் காப்பி அடிக்காதீங்க, அவன் எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி நானும் சொல்லிட்டு பண்ணாதீங்க, சரியா, அது வந்து என்றைக்குமே வந்து அது வந்து சக்ஸஸாக போகாது, சக்ஸஸாக முடியாது. அதனால் அந்த அன்பை வந்து நீங்கள் வந்து உங்கள் உள்ளத்தில் கொண்டு வரணும்னா அது ரியல் லைஃப்பில் நீங்கள் ஆண்டரை நேசிங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களை நேசிப்பாங்க, நீங்களும் மற்றவர்களை நேசிப்பீங்க, அது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வராமே. ஸோ பீட்டர் பண்ண மாதிரி போயிட்டு பண்ணிங்கன்னா இப்படி தான் மிளகாத்தூள் தான் வரும், சரியா, மிளகா நினைக்கணும் அவ்வளோதானே, நினைக்க வைக்கிறோம் பாருன்னு சொல்லி நினைக்க வைப்பாங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம், சரியா, அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. கத்தர் உங்களோட கூட இருக்கிறார், நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம், நம்ம எல்லாம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாருமா நேசிக்கும் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான விலைக்காய் சோத்திருக்கிறோம், இந்த அன்பை குறித்து தியானிக்க நீர் உதவி செய்ததுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கத்தாவே இந்த அன்பை ஆண்டவரே நீர் பிரதானமாய் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே கத்தாவே, எல்லாருடைய கத்தா மனிதர்களை கத்தாவே ஆண்டரே கத்தாவே ஆண்டு கத்தா நேசிக்க கத்தாவே அந்த அன்பை எங்களுக்குள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே கத்தா, அந்த எல்லா அன்பு ஆண்டவரே எத்தனை விதமான போராட்டங்களையும் கத்தாவே ஆண்டரை மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு ரிஸ்க் எடுக்கத்தக்கதாக அந்த அன்பு எங்களுக்குள் இருப்பதற்காய் நன்றி, இந்த ரெண்டு காரியங்களை வைத்தாண்டர் உலகத்தில் நீர் வந்தீர் ஆண்டரே, ஜனங்களுமே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீர் அவளை நேசித்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த காலவில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, அந்த அன்பு என்ற ஆடை நாங்கள் உடுத்திக் கொள்கிறோம் ஆண்டரே கத்தா, அது மாத்திரமல்ல ஆண்டரே இந்த காலவில் கத்தா அந்த கற்பனை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டரே அன்பே பிரதானமானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டரே கத்தா, எல்லா கற்பனைகளை காட்டிலும் ஆண்டரே அன்பு தான் முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே, அந்த அன்பத்தோட முக்கிய ஆண்டவரே என்ன என்பதை நாங்கள் அறிந்தோம், அதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே, இந்த நான் கால வழியில் கத்தாவே எங்கள் அன்புள்ளவர்களாய் மாற்றுவீராக, உங்கள் அன்பை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தாலும் இந்த கால வழியில் கத்தா உங்களுடைய அன்பினால் எங்களை கிட்டி சேர்க்க விடமா ஜெபிக்கிறேன், அன்பினால் எங்களை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, வேதத்தில் அந்த அன்போட முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தாவே, அது எவ்வளவு வேல்யூ உள்ளது என்பதை பார்த்தோம் ஆண்டவரே, எவ்வளவு முக்கியமானது எங்கள் வரங்கள், எங்கள் கிருபைகள், எங்கள் தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவர், சுகமாக்கும் வரங்கள், எத்தனையோ வரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனையோ கிருபைகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், இந்த கால வேளையில கத்தா அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, குடும்பத்தில் ஒருவரும் நேசிக்கட்டும், குடும்பத்தில் அன்பு செலுத்தட்டும், ஒரு கடமைக்காக அல்ல உண்மையாகவே கத்தா ஒரு நேசிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு தாங்கப்பா, பணத்துக்காக ஆண்டவரே குடும்பத்தை நேசிக்க கூடாது, ஏதோ பொருளுக்காக நேசிக்க கூடாது ஆண்டவரே, ஏதோ ஒரு கத்தாவே ஆண்டவரே நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நேசிக்க கூடாது, என்ன இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே ஆண்டவரே கத்தா நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு அந்த இருதயத்தை தாங்க, இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் பணத்தை நேசிக்கிறார்கள் ஆண்டவரே கத்தா, பொருளை தான் நேசிக்கிறாங்க ஆண்டவர், மனிதனை நேசிக்கிறது மிக குறைவாக இருக்கிறது, ஆனால் இந்த நாட்களிலே அந்த அன்பினால் நிரப்புங்கப்பா, அவருடைய இருதயம் அந்த அன்பினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, இந்த நாளில் ஒர்க் ஃப்ரம் பண்ணுங்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே கத்தா, இரவு பகலாய் வேலை செய்கிற
சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மட்ட கர்த்தர் பாதுகாத்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் அந்த அன்பை பிரதிபலிங்க. அநேகருக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டுங்க, ரிஸ்க் எடுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற ஆண்டு. எப்படி நம்ம நேசித்தாரோ, அவரை உலகம் அவர்கள் நேசிக்காவிட்டாலும் அவர் நம்ம அந்த உலகத்தை நேசித்தார். அதற்காக தம்முடைய சிலுவையே அவர் தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் மற்றவர்களை நேசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்கள் நாம் எடுத்து காட்டுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் இந்த நாளில் தாங்குங்க. நம்ம தேவைகளோடு நிற்கிறோம். கர்த்தர் அந்த சுவிசேஷ பணிக்கு நீங்களும் பக்கபலமாய் நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் காத்து உங்களை வழி நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென்.